கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 15 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவ்யூவை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நட்சத்திரோட டூப்ளிகேட் அப்பா கிட்ட கார்த்தி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் நட்சத்திரம் வந்து கார்த்தியை பார்த்துட்றாங்க. நம்ம நட்சத்திரம் வந்து ஜன்னல் வழியாக ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி வந்து நட்சத்திரோட டூப்ளிகேட் அப்பா கிட்ட விசாரணை பண்ணுறாரு. நீ நட்சத்திரோட உண்மையான அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா உன்னைய போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேறு வழியே இல்லாமல் நட்சத்திரம் பற்றின உண்மைகளை சொல்லிடுறாங்க. இது மாதிரி நட்சத்திரம் வந்து எங்களை நடிக்க சொன்னால் அதனால தான் நாங்கள் நடித்தோம். முக்கியமாக நட்சத்திரம் வந்து இதுக்கு காரணம் இல்லை. நட்சத்திரவுக்கு ஹெட்டு ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து விசாரிங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, யார் சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, வேறு யாரும் இல்லை, அந்த சிவா தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன சிவாவா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம், சிவா சொன்னதுனால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, இது சரிப்பட்டு வராது, இது மிகப்பெரிய கேஸாக இருக்குது, நம்மளுக்கு தெரியாமல் வேறு என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கார்த்தி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நட்சத்திர காதலை வாங்கிட்டு, அட பாவி, இப்படி முதுகலை குத்திட்டேடா, இப்படி போய் இவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டே, இனிமேல் இவன்கிட்டேருந்து நான் எப்படி தப்பிப்பேன் அப்படின்னு நட்சத்திரம் யோசிக்கிறாங்க. அப்போ நட்சத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுக்கு கை கால் நல்லா இருக்கிறதுனால தான் இவன் தேவையில்லாமல் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு நேராக ரவுடிகளுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள், நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புவேன், அந்த ஆளை கொலை பண்ணிடாமல் கை கால் மட்டும் உடைஞ்சி வீட்டில் கிடக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக நட்சத்திரம் சொன்ன அட்ரஸ்க்கு வராங்க. அங்கே வந்து கார்த்தி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து விளக்கு அணையுது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு சாமியார் சித்தர் உட்காந்துருக்காரு, அவர் நேராக தீபாவை கூப்பிட்றாங்க. அப்போ தீபா பக்கத்தில் போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, உன்னுடைய தாலிக்கு ஆபத்து அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ரொம்ப நாளாக உனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்த பொண்ணால் தான் இன்னைக்கு உனக்கு தாலிக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா அதிர்ச்சி ஆகி நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நான் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, எந்த இடத்துல சார் வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி அட்ரஸை சொல்கிறாரு. அப்போ திடீர்னு ஃபோன் வந்து கட் ஆகுது. இதை பார்த்துட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியை வந்து அந்த ரோடியை ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அப்போ கார்த்தி ஒரு மரத்தில் மோதி நிற்கிறாரு, அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போ தீபா சந்தேகப்படுறாங்க, என்னடா இது, கார்த்திக் சார் இப்போ தானே கால் பண்ணார், ஆனால் கால் கட் ஆகிட்டு மறுபடியும் அடித்தாலும் சுவிட்ச் ஆஃப் சொல்லுதே அப்படின்னு ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு கார்த்தி சொன்ன அட்ரஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா போகிற வழியில் ஒரு காரு மரத்தில் மோதி நிற்கிது. இதை பார்த்துட்டு தீபா அதிர்ச்சி ஆகி ஓடி போய் அந்த காரை பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளார கார்த்தி இருக்கார். தீபா மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு கார்த்தியை கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த விஷயம் அபிராமிக்கு தெரிய வந்து சரியான அதிர்ச்சியில் ஹாஸ்பிட்டல் ஓடிடுறாங்க.